ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கணும்னா இந்த பியர் தாங்க பார்க்குறோம். ஆமாங்க, இது ஒரு டின் பியர். இதோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா எடில் மிஸ்டர்னு இருக்குது. இது ஒரு 500 ml வால்யூம் உள்ள ஒரு ட்ரிங்க்கு, லெகர் தான், பட் பியூர் மால்ட் பண்ணது, நோ ஆல்கஹாலி, 0.0% ஆல்கஹால் பர்சன்டேஜ். இம்பார்ட்டன்ட் ட்ரிங்க், ரொம்ப ஃப்ரெண்ட்லி ட்ரிங்க், நம்ம எங்கே வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம், யாரும் நம்மளை எதுவும் தப்பாக நினைக்க போகிறல. முக்கியமாக இதில் இது குடிச்சா நமக்கு வந்து போதையாக போகிறதுல, ரியல் பியர் தான். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அதனால தான் இந்த பியர் வாங்கணும். இது எப்படி இருக்குது, யூஸ் பண்ணலாமா, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க, நம்ம ஓப்பன் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். பியரோட ஸ்மெல் அப்படியே இருக்கு, 100% இருக்கு, அதுல எந்த சேஞ்சஸுமே இல்ல. நொர பொங்கி வரது கூட அந்த மாதிரி இருக்கு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மெல் வந்து பக்காவாக பியர் மாதிரி இருக்குது, ஆனால் இதோட டேஸ்ட் வந்து அந்த மாதிரி இல்லை. குடிக்கிறப்ப நம்ம ஸ்மெல் பண்ண அந்த ஃப்ளேவர் சுத்தமாக தெரியல, துளி கூட தெரியல. அதே மாதிரி இதை வெறும் வாட்ரு, வேற இந்த மால்ட்டோட டேஸ்ட்டு, கேஸ், இந்த மூணு தான் இதில் இருக்குது. பெருசாக இதோட டேஸ்ட்டோ ஃப்ளேவரோ நம்மளை ஒரு மாதிரி விருப்பம் வர மாதிரி வைக்கல. ஸோ நியூட்ரலாக இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு குடிக்கிறதுக்கு. எப்படி இருக்குன்னா, இது எந்த விதத்தில் சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. நான் குடிக்க ஒரு மாதிரி டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. நம்ம எப்படின்னா ஒரு சிமிலரான ஒரு பியர் குடிக்கிற மாதிரி தோணும், ஆனால் பியர் கிடையாது. டேஸ்ட்லேயும் தெரில, ஸ்மெல்ல மட்டும்தான் தெரியுது. ஆமாம், ஸ்மெல்ல மட்டும்தான் தெரியுது, டேஸ்ட்டில் தெரில. ஏப்பா நல்லா வெளியில் எடுத்து விடுது. நல்லா இருக்கு, குடி குடிக்க நல்லா இருக்கு, குடிச்சிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஏன்னா ஒரு புது விதமான டேஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் டேஸ்ட் பண்ணதில்லை, அதனால வந்து டேஸ்ட் ஒரு மாதிரி குடிக்க குடிக்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு, உள்ளே போயிட்டே இருக்கு. ஒரு புதுசாக இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு இது குடிக்கிறதுக்கு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன். சூப்பராக இருக்குது, ஹாசம், ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது குடிக்கிறதுக்கு. நம்ம லோக்கலில் குடிக்கிற கூல்ட்ரிங்க் மாதிரி எந்த டேஸ்ட்டும் இல்லை, ரொம்ப ஹைஜீனிக்காக, ரொம்ப யூனிக்காக. ஒரு சிலர் தான் இதை விருப்பப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 500 ml வந்து 94 rupees வருது. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் எனக்கு தோணுது. இது ஆல்கஹால் எடுத்துக்காதவங்களுக்கு இது ஒரு வரம் அப்படி சொல்லலாம். கேங்கோட போவாங்க, அங்கே போயிட்டு தன்னந்தனியாக இருப்பாங்க, அதுக்கு இது ஒரு வாங்கிட்டாங்கன்னா அவங்களும் அவங்கள மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம். ஆனால் எதுவுமே இருக்காது, அந்த மாதிரியான ஒரு ட்ரிங்க் போல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பியரோட லாஸ்ட் சிப்புக்கு வந்துட்டோம். அடியில் வர டேஸ்ட் ரொம்ப ரியலாக இருக்கு. அவ்வளோதான் கைஸ், நான் ஆல்கஹாலிக் பியர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் இதை வாங்கி டேஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, உங்கள் ஊரில் இது மாதிரி வேறு பிராண்ட் கிடைக்கலாம், இதே பிராண்ட் கிடைக்குமான்னு தெரில. ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஜெய்சூர்யா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் வாங்கினேன், இது இருந்துச்சு. அதேமாதிரி இன்னொரு பிராண்டு அந்த கொரோனாங்கிற பியர் மாதிரி ஒரு சேஃபில் இருக்கும், பாட்டில் இருக்கும், அந்த பியர், இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட் பார்த்தேன், அதனால் இதை எடுத்து டேஸ்ட் பண்ணேன். இன்னும் வருங்காலங்களில் இது மாதிரி இருக்கிற நான்கு கழிக்கு நிறைய ட்ரிங்க் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். உங்கள் ஊரில் கொஞ்சம் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே போய் பாருங்கள். இதே மாதிரி நான்கு பியரு, நான்கு ட்ரிங்க் நிறையா இருக்கும். ஸோ அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த ட்ரிங்க் டேஸ்ட் பண்ணலாம், மறக்காம வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிடிக்கல, அது அப்படியே அதோட விட்டுறலாம். ஸோ இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து மறக்காமல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ, பாய்.